வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு கோகுல் அஷ்டமி. அனைத்து நண்பர்களுக்கும் எம்கே முத்துவின் இனிய கோகுல் அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மோட்டோ G54 5G ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட பெட்டரான சாய்ஸஸ் நிறையவே இருக்குது மோட்டோவில், இதோட பெட்டரான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இதோட 8GB ரேம், 256GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,500 அப்படின்னு போடுறாங்க. அண்டு 12GB ரேம், 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 13th September பகல் 12 மணிக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,500 டிஸ்கவுண்ட் போக தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 5G மொபைல், 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7020 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 6000 mAh பேட்டரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 6.5 inches கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுக்குறாங்க. ஒருவேளை இது இந்த ப்ரைஸில் அமோ எல்இடி கொடுத்துருந்தா ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இவங்க வழக்கமாக கொடுக்குற அந்த ஓஎல்இடி பேனலாவது கொடுத்துருக்கலாம், POLED அப்படின்னு இவங்க கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீலிங்கில் உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஒரு சாய்ஸாக இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை விட பெட்டரான சாய்ஸ் இவங்களுடைய பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகும். ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் கொடுப்பாங்க, ஆண்ட்ராய்டு 14 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. 33W சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எல்சிடி டிஸ்பிளேக்கு பதில் ஒரு அமோஎல்இடி இல்லை ஓஎல்இடி இல்லை பிஎல்இடி இவங்க ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு சாய்ஸாக இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB வேரியன்ட், 16,000 ப்ரைஸ் டேக் போட்டிருக்காங்க. பட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் 14,500 உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மோட்டோ பிரியராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மோட்டோ G54 5G மொபைல் வாங்குறத விட இதுக்கு முன்னாடி மோட்டோரோலாவில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மோட்டோ G84 அப்படிங்கிற மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதோடய 12GB ரேம், 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 19,000 அவைலபிள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட் போட்டிருக்காங்க. ஸோ மீடியா டெக்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ 12GB ரேம், 256GB வேரியன்ட், 19,000 உங்களுக்கு ஒரு 5G மொபைலாக கிடைக்கும். அதுவும் வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டியும், டியூல் ஸ்பீக்கர் சூப்பரான ஒரு சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறீங்கன்னா மோட்டோ G54 மொபைல் வாங்குறத விட மோட்டோ G84 மொபைல் வாங்குறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், நீங்கள் மோட்டோரோலா பிரியராக இருந்தால். அதனால் இந்த வீடியோவை மோட்டோரோலா நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.